அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் மகிழ்ச்சியான குடும்பத்திலே நாம் இந்த தொடரிலே முக்கியமாக வாலிபர்களுக்கு குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வாலிபர்களுடைய அடித்தளம் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அடித்தளத்தை அமைக்க வேண்டும், தரிசனத்தை காண வேண்டும், தீர்மானம் எடுக்க வேண்டும். சில காரியங்களில் போராட்டம் எடுத்த காரியங்களில் வரும் என்று நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்திலும் இரண்டு வாலிபர்களை குறித்து என உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முக்கியமாக நாம் இந்த வாலிப நாட்களில் எடுக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள் ஒருவேளை அடிக்கடி மாறிக்கொண்டு வரலாம், அப்படிங்களா? முதலில் ஒரு தீர்மானம் எடுப்போம், ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்க வேண்டும் என்று நாம் அந்த கோர்ஸ் எடுத்து படித்து கொண்டிருக்கின்ற பொழுதே ஒரு சில மாதங்களில் கூட அது நமக்கு பிடிக்காமல் சென்று விடலாம். ஏனென்றால் அதில் வேலை வாய்ப்புகள் படித்து முடித்த உடனே நல்ல வேலை வாய்ப்பு இருக்காது என்று. ஆனால் அதுக்கப்புறமாக நம்ம தீர்மானத்தை மாற்றி இப்பொழுது உடனடியாக படித்தால் நமக்கு வேலை எது கிடைக்குமோ அப்படிப்பட்ட கோர்ஸை நம்ம எடுத்து படிக்கலாம், புரியுங்களா? தீர்மானங்கள் மாறிக்கொண்டு வரும். ஆனால் நம்ம எடுத்த எந்த தீர்மானமாக இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி, ஏனென்றால் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் சமூகத்தில் உட்கார்ந்திருந்து அவர் திட்டம் என்ன, அவருடைய சித்தம் என்ன என்று அறிந்து நாம் தீர்மானம் எடுக்கின்ற பொழுது அது நிச்சயமாக நம்மை வெற்றியின் பாதையிலே நடத்தும், புரியுங்களா? சில வேளைகளிலே நாம் எடுத்த தீர்மானம் தோல்வியாக ஒருவேளை முடிந்தால் அது மற்றவர்கள் நம்மை ஏளனமாக பேசுவார்களே என்று சொல்லி கூட நாம் வருத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கூட ஒரு வாலிபன் என்ன, அவனுடைய வாழ்க்கையிலே தீர்மானம் எடுக்கின்ற பொழுது அந்த தீர்மானத்திலே ஆரம்பத்திலே உறுதி இல்லாமல் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த வாலிபனை குறித்து இன்றைக்கு வேதத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பாருங்கள், மார்க்கு 14வது அதிகாரம் வசனம் 50 முதல் 52 பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். பாருங்கள், இங்கே ஒரு வாலிபனை பார்க்கிறோம். இந்த வாலிபனை கர்த்தர் எவ்வாறு உருவாக்கினார் பாருங்கள். இது எந்த இதனுடைய பேக்ரவுண்டை நடந்த சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது, இயேசு தாம் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக இரவில் ஜெபிக்கும்படியாய் கெத்செமனே என்கிற தோட்டத்துக்கு செல்கிறார். யூதாஸ் காரியோத்து அங்கே வந்து அவரை முத்தம் செய்து போர்ச்சவர்களிடத்தில் காட்டி கொடுக்கிறான். அப்பொழுது இயேசுடைய சீடர்கள் எல்லாம் பயந்து எல்லாம் சிதறி ஓடி போய்விட்டார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் அவரை பின்தொடர்ந்து செல்கிறான். அவன் அவருடைய சீசன் அல்ல. ஆனால் என்ன நடக்கிறது என்று இயேசுவை பின்தொடர்ந்து செல்கிறான். சேவகர்கள் போர்ச்சவர்கள் பிடித்து விட்டார்கள். என்ன நடக்கிறது என்று இவன் பின்தொடர்ந்து செல்கிறான். ஒருவேளை அவன் என்ன உள்ளாடை எதுவும் அணிந்திருக்க வாய்ப்பில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவன் ஒரு போர்வையை மாத்திரம் போர்த்து கொண்டு சென்றதினாலே அவனை பிடித்த உடனே அந்த போர்வையை விட்டு நிர்வாணியாய் ஓடினான் என்று வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை ஏன் அவன் அப்படியாக இயேசுவை பின்தொடர்ந்து சென்றான் என்றால், ஒருவேளை இயேசுவுக்கு என்ன நடக்கிற போகிறதோ, இவரை எதுவும் துன்புறுத்தப் போகிறார்களோ என்று இயேசுவின் மேலே ஒரு அன்பு வைத்து, ஒரு அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் மேலே நேசம் வைத்து இயேசுவை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி பாருங்க, அவன் அப்படிப்பட்ட அந்த வாலிபன், அவன் பாருங்க, அவன் தன்னை குறித்து சொல்கின்ற பொழுது ஏன் வந்து பாருங்க, அவனுடைய பேக்ரவுண்டை பார்த்தா இந்த மார்க்கு 14வது அதிகாரத்தை நம்ம வந்து பாருங்க, இந்த மார்க்கு 15வது அதிகாரத்தை நம்ம படிக்கின்ற பொழுது 14:50 அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மை போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள் என்று இந்த மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தை எழுதிய யோவான் மார்க், ஜான் மார்க் என்று சொல்லக்கூடியவர் தான் தன்னை குறித்து வெளியே சொல்வதற்கு அவர் சங்கடப்பட்டு தன்னை ஒரு வாலிபன் என்று சொல்கிறார், புரியுங்களா? தன்னை ஒரு வாலிபன் அவர் பின்னாக சென்றான். அவன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்கள் விட்டு ஓடிப்போனான் என்று அவன் சொல்கிறான். இந்த காரியத்தை
மற்ற நம்ம நான்கு சுவிசேஷங்களிலே மத்திய சுவிசேஷத்தில் இதை பார்க்க முடியாது, லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்க முடியாது, யோவான் சுவிசேஷத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா இது மார்க் ஒருவனுக்கு மட்டுமே தெரிந்த காரியம். அவன் அந்த போர்வை விட்டு விட்டு துப்பட்டியை விட்டு போட்டு விட்டு அவன் நினைச்சுதான் நிர்வாணமாய் ஓடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, புரியுங்களா? அதனால் இப்படிப்பட்ட இயேசு காட்டி கொடுப்பதற்கு முன்பதாக பாருங்க, அவர் ஒரு மேல் வீட்டறையில் ஜெபித்தார். மேல் வீட்டறையில் சீசர்கள் கூட ஜெபித்து ராபோஜனம் பண்ணினார், ஊக்கமாக ஜெபித்தார் பாருங்க. அந்த வீடு கூட என ஊக்கமாக ஜெபித்த அந்த வீடு, அது மார்க்குடைய வீடாக இருக்கிறது. அப்போ சில 12:5 நம்ம வாசிக்கிறோம். பின் மார்க்கு அவனுடைய பேக்ரவுண்டை பார்த்தா, பின்னணியை பார்க்கின்ற பொழுது அவன் மிகுந்த செல்வந்தனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் மிகுந்த அவங்க பெற்றோர்கள் மிகுந்த செல்வந்தனாக இருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உறவினனாக இந்த மார்க் இருக்கிறான். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட முதல் மிஷனரி பயணத்திலே, அப்போஸ்தலன் பவுல் 3 மிஷனரி பயணங்களை செய்தார். முதல் மிஷனரி பயணத்திலே பர்னபா, ஆறுதலின் மகனாகிய பர்னபா அப்போஸ்தலன் பவுலோடு சென்ற பொழுது இந்த மார்க்கையும் அழைத்து கொண்டு செல்கிறான். மார்க்கும் பவுலோடு கூட சென்றான். ஆனால் இரண்டாவது மிஷனரி பயணத்திலே பவுல் என்ன செய்தார், மார்க் நம்மோடு கூட வர வேண்டாம் என்று அவனை தடுத்து நிறுத்தினார். இந்த காரியத்தின் மூலமாக பர்னபாவுக்கும் பவுலுக்கும் என கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த மார்க்கினுடைய உறவினனாகிய பர்னபா, ஆறுதலின் மகனாகிய இந்த பர்னபா மார்க்கை சேர்த்து கொண்டான். அவன் அந்த பர்னபா எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவன் வந்து ஒரு செல்வ செழிப்புள்ளவனாக பர்னபா இருக்கிறான். சீப்புரு தீவு என்று சொல்லக்கூடிய ஒரு தீவுக்கு சொந்தக்காரனாக பர்னபா இருக்கிறான். அப்படிப்பட்ட உறவினன் பர்னபா, பெற்றோர்களும் உறவினர் பர்னபா பெரிய செல்வந்தன், பெற்றோர்களும் செல்வந்தர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு செல்வ பின்னணியிலே வாழ்ந்த இந்த மார்க்கு, ஏன் வந்து பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் மறிப்பதற்கு முன்பாக மேல் வீட்டரை திருவிருந்து கொடுத்தார் பாருங்க, அதில் கூட இவன் என்ன செஞ்சிருக்க பங்கு பெற்றிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதனால் தான் அவர் காட்டி கொடுக்க போ காரியங்களெல்லாம் அறிந்து கொண்டு இயேசுவை பிடித்த முன்பு அவர் பின்னால் இவன் செல்கிறான். ஏன்னா இவனுக்கு பின்னால் செல்கிறான், அவனுக்கு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு அவனுக்கு ஆசை இருந்தது. ஆனால் அந்த வாஞ்சி இருந்தது, ஆனால் சூழ்நிலை நிமித்தமாக எடுத்த தீர்மானத்திலே பின்வாங்கக்கூடியவனாக அவர் இயேசுவை பின்பற்றாமல் ஓடிவிடக்கூடியவனாக இருக்கிறான். பயந்தாங்கோழியாக இருந்தவன் நிர்வாணியாக ஓடினவன் பின்பு இந்த மார்க் எப்படிப்பட்டவனாக மாறினான் என்றால் பாருங்க, மார்க் சுவிசேஷத்தை எழுதக்கூடியவனாக மாறினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வேத புத்தகத்தில் வந்து பாருங்க, ஸ்காலர் சொல்கிறாங்க, 4 சுவிசேஷங்கள், சுவிசேஷ புத்தகங்கள், மத்தேயு, மார்க், லூக்கா, ஏன்னா யோவான், இந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலும் முதலில் எழுதப்பட்டது மார்க்காக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். என்றால் மார்க்கு கிறிஸ்துவுக்கு அந்த பின்பாக கிபி 55 வருடம் முதல் 65 வருடத்தில் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது, புரியுங்களா? ஆனால் மத்தேய புத்தகம் கிபி 58 முதல் கிபி 68 வரை எழுதப்பட்டிருக்கலாம், ஏன்னா 68-70 எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதனாலே வேதத்திலே முதலிலே எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக மார்க்காக ஆனால் இருக்கிறார் என்று ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்லுறாங்க. அப்படி ஒரு காலத்திலே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், ஒரு காலத்திலே அவன் இயேசுவை என இயேசுவின் பின்னாக செல்வதிலிருந்து பின்மாறி பயந்தாங்கலியாக ஓடினவன் அவன் எப்படிப்பட்டவனாக மாறுகிறான், அவன் பின்பாக கிறிஸ்துவுக்காக மார்க் என்ற சுவிசேஷ புத்தகத்தை எழிய வல்லமையுள்ள ஒரு ஊழியனாக மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் மத்திய 12 பார்க்கிறோம், நம்ம ஆண்டவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாத நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பின்மாற்றத்தில் சென்றிருந்தால் மீண்டுமாக உங்களை நிலைநிறுத்தி வல்லமையுள்ள ஒரு பாத்திரமாக, உங்களுக்கு புரோஜனமாக, மற்றவர்களுக்கு புரோஜனமாக, சமுதாயத்துக்கு ஒரு புரோஜனம் உள்ள கர்த்தருக்கு புரோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். அதற்கு நமக்கு யோவான் என்று சொல்லக்கூடிய மார்க் நமக்கு முக்கிய உதாரணமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் 3 மார்க் பார்க்கிறான், நம் 3 யோவானை பார்க்கலாம். அப்போது என்ன வந்து யோவான் ஸ்நானகனை பார்க்கிறான், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்தவன், இயேசு கிறிஸ்து வருவதற்குள்ள வழிகளை ஆயத்தப்படுத்தவன், உறவினனாக இருந்த யோவான் ஸ்நானகன் என்று பார்க்கிறோம். இங்கே மார்க் புத்தகத்தை எழுதிய
ஏன்னா வந்து யோவான் மார்க், ஜான் மார்க் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தல் ஜான் நமக்கு வெளிப்படுத்தின புத்தகத்தை பார்க்குறோம். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய யோவான் அப்போஸ்தலன், 3 அப்போஸ்தலர் இருக்கிறோம். அதனால் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும். இயேசுவின் பின்னே சென்ற இந்த மார்க் புத்தகத்தை எழுதியவன் இயேசுடைய சீசன் அல்ல, ஆனாலும் சுவிசேஷ புத்தகத்தை எழுதிய மார்க் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மார்க்கு 4 அப்போஸ்தல நம்ம சுவிசேஷ புத்தகங்களிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதில் நம்ம இந்த மார்க்கை குறித்து பார்க்கிறோம். மார்க் என்ற இந்த வாலிபன் எப்படியாக வாழ்க்கையிலே அவன் தீர்மானம் எடுத்தான், ஆரம்பத்திலே பின்பாக அவன் இயேசுவுக்கு போர்ச்சவர்களுக்கு பயந்து பின்னால் ஓடி இயேசுவை விட்டு ஓடினான். ஆனால் பிற்காலத்திலே அவன் பார்த்தீங்கன்னாக்க சுவிசேஷ ஊழியங்களுக்கு அப்போஸ்தலன் பவுலோடு கூட சென்றான், பர்னபாவோடு கூட அவன் கூட சென்று ஊழியங்களுக்கு உதவியாக இருந்தது மட்டுமல்ல, மார்க் என்ற சுவிசேஷ புத்தகத்தை எழுதக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு ஊழியனாக மாறினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எடுத்த தீர்மானம் ஒருவேளை தீர்மானத்தில் பின் வாங்கியிருந்தால் மீண்டுமாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்து நிற்பதற்கு மார்க்கை முன்முதாரணமாக வைத்து மீண்டுமாக ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்கள், ஒரு சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நாம் என்ன செய்ய வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்க வேண்டும். சிறிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா என்ற இருந்தாலும், பெரிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் முக்கியமாக பாருங்கள், படிக்க வேண்டிய காரியத்தில் ஒரு கோர்ஸ் படிக்க வேண்டும் என்றால் திடீரென்று அதை என்ன செய்கிறோம், அதில் மாற்றங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது, புரியுங்களா? ஆனால் வாழ்க்கையில் அதை அந்த சிறிய தீர்மானத்தை நம்ம நினச்ச முடியும், மாற்றிவிடலாம். ஆனால் பெரிய தீர்மானங்கள், ஒருவேளை நீங்கள் திருமணம் முடித்து ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிக்கிறீர்கள் என்றால், அந்த திருமணத்தில் நீங்கள் திருமணமான பெண் வந்த உடனே பெண் உங்களுக்கு சரியாக பிடிக்கவில்லை, வீட்டில் சண்டை போடக்கூடியவளாக இருந்தால் நீ பெண்ணை மாற்ற முடியாது. இந்த கோர்ஸை மாற்றியது போல் பெண்ணை மாற்ற முடியாது. அதனால தான் சில தீர்மானங்கள், சிறிய தீர்மானங்களை நம்ம மாற்ற முடியும், ஆனால் பெரிய தீர்மானங்களை மெனிச்ச முடியாது, மாற்ற முடியாது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஷார்ட் டைம் கோலாக இருந்தாலும் லாங் டைம் கோலாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன என்பதை அறிந்து நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். இங்கே ஒரு வாலிபனை குறித்து உங்கள் மத்தியில் நான் சொல்ல இருக்கிறேன். அவர் தானியேல் 1வது அதிகாரம் வசனம் 1 முதல் 4 பார்த்தீர்கள், யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3வது வருஷத்தில் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகையிட்டான். புரியுங்களா? உலகத்தில் மிக சிறந்த ராஜாக்களில் ஒருவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கின்ற பொழுது அவர் பாபிலோன் பேரரசை ஆண்ட நேபுகாத்நேசர். அந்த அவர் என்ன ஒரு தீர்மானம் எடுத்தார் என்றால், நல்ல ஒரு வாலிபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து இந்த கல்தேயருடைய பாஷை அதையெல்லாம் வியாக்கியானம் பண்ணணும், பாஷையை கற்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஞானிகளாக தன்னுடைய ராஜா அரண்மனையில் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் என்ன செய்தார், ட்ரைனிங், ஏன் வாலிபர்கள் அவர் சொன்னார் வாலிபர்களாக பொறுக்கி அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாலிபர்களை செலக்ட் பண்ணார். அதனால் ஞானம் உள்ள ஏன்னா சிறந்த விவேகம் உள்ள வாலிபர்களை அவர் என்ன செய்ய தேர்ந்தெடுத்தார், தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தானியேல் 1:5 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இங்கே பார்க்கிறோம், ராஜா வாலிபர்களை தேர்ந்தெடுத்தார், அவர்களுக்கு ராஜாவினுடைய அவர்களுடைய போஜனம், ராஜாவினுடைய போஜனம் எப்படிப்பட்டதாக இருக்கும், விக்கிரகங்களுக்கு, நேபுகாத்நேசர் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, பார்த்தீர்கள் என்றால் அதில் மது கலந்திருக்கும், அப்படிப்பட்ட அந்த ஆகாரத்தை வாலிபர்களுக்கு கொடுத்து 3 வருடங்களுக்கு மேலே ட்ரைனிங் கொடுத்து அவர்கள் ஞானிகளாக உருவாக்க வேண்டும் என்று நேபுகாத்நேசர் தீர்மானித்தார். அப்படிப்பட்ட அந்த தீர்மானம் எடுத்து அதை வாலிபர்களுக்கு கொடுத்து உண்ணும்படியாக போர்ச்சவருடைய தலைவரிடத்தில் சொல்லி அதை கொடுக்கின்ற பொழுது, இங்கே தானியேல் தன்னை தீட்டுப்படாமல் காத்து கொண்ட
ஒரு தீரனாக தானியேல் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ராஜாவோட போஜனத்திலே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது இருந்தது, அது மட்டுமல்ல அதில் மதுவும் வேற கலந்திருந்ததுனாலே தன்னை மட்டுமல்ல தன்னுடைய நண்பர்களையும் அதன் மூலம் அவன் காத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அதனால் சொல்கிறான், எங்களுக்கு ராஜாவுடைய அந்த போஜனம் தேவையில்லை, எங்களுக்கு சைவ சாப்பாடு என அதை கொடுங்க, 10 நாள் கொடுத்து பாருங்கள், 10 நாள் தேவையும் எங்களுக்கு, 10 நாளே நாங்கள் சிறந்த ஞானிகளாக விளங்குவோம் என்று அவன் சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே தானியேலுடைய எடுத்த தீர்மானம், அது லாங் டைம் கோல், அந்த தீர்மானத்திலே உறுதியாக இருந்தான். ஏனென்றால் தானியேல் எடுத்த தீர்மானம் தன்னை மட்டுமல்ல தன்னை பிறர் மற்றவர்களுக்கும் அது புரோஜனமாக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் ஒரு புரோஜனமாக, ஏன்னா தான் பாதிக்கப்படக்கூடாது, தன்னுடைய நண்பர்கள் பாதிக்கப்படக்கூடாது, கர்த்தர் நாமம் மகிமை கர்த்தருக்கு கர்த்தர் நாமம் அங்கே அவமதிக்கக்கூடாது என்பதற்காக தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தான். ஏனால் தானியேலுக்குள் ஒரு விசேஷத்த ஆவி இருந்தது, தேவன் அவனுக்கு ஒரு விசேஷத்த ஆவியை கொடுத்திருந்ததுனாலே ஒரு வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி. அருமையான வாலிபர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே இந்த தானியேலை போல ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரயோஜனம், நான் மற்றவர்களுக்கு சுற்றி இருக்கிற மக்களுக்கு பிரயோஜனம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அதனாலே நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்களை பாதித்து விடக்கூடாது, மற்றவர்களை பாதித்து விடக்கூடாது, கர்த்தருடைய ராமத்தை அவமதித்து விடக்கூடாது. அதனால்தான் நீங்கள் பாருங்கள், இட் இஸ் எ வெரி பர்சனல் அண்ட் இண்டிவிஜுவல் டிசிஷன், பட் ஹீ இன்ஃப்ளூயன்ஸ் மெனி த்ரூ ஹிஸ் பர்சனல் டிசிஷன். தானியேல் எடுத்த அந்த தீர்மானம் தனிப்பட்ட தீர்மானமாக இருந்தாலும் அது மற்றவர்கள் மேலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தீர்மானமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அதனால் தான் தானியேல் 1:13 நீர் எங்கள் முகங்களை சோதித்து பாரும், அவனது ராஜாக்களையும் பாருங்கள். அவன் சொல்கிறான், எங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள், 10 நாள் தீர்மானம். அப்போ அவன் எடுத்த அந்த தீர்மானம் தன் நண்பர்களை என்ன செய்தது, அது பாதிக்கக்கூடியதாக, அது கூட என்ன நண்பர்களை பாதித்ததாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹாலேலூயா. அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய தீர்மானம் பாருங்களா, ஒரு ஒரு பாருங்கள், ஒரு சாப்பிட போகிறீங்க, சாப்பிட போவதற்கு ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், அதில் உங்களுடைய பாக்கெட் உங்களுக்கு மட்டும்தான், உங்களுடைய பாக்கெட்டில் பணம் தான் கரையும் புரியுங்களா. ஆனால் நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்படாத ஒரு பொண்ணை தீர்மானம் எடுக்க கல்யாணம் முடிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அது உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எதிர்கால வாழ்க்கையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும். நீண்ட கால தீர்மானம் புரியுங்களா, ஷார்ட் டைம் தீர்மானத்தில் நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இருக்கலாம், ஆனால் நீண்ட கால தீர்மானத்தில் ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ தீர்மானம் செய்கின்ற பொழுது உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹாலேலூயா. அதனாலே தானியேல் எடுத்த அந்த தீர்மானம் தன்னை மட்டுமல்ல நண்பர்களுக்கு மற்றவர்கள் என தேசத்தை எல்லாரையும் அது பாதிக்கக்கூடியதாக, ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தானியேல் 4:3 தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான், தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த தரியு ராஜா நினைத்தான் புரியுங்களா. தானியேல் இப்படி தீர்மானம் எடுத்ததுனால தான் தானியேலை பாருங்கள் தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் மேற்பட்டவனாய் அவனை உயர்த்த ராஜா தீர்மானித்தார். எப்படிப்பட்ட பாருங்கள், பேரரசன் தரியு ராஜா, 120 தேசங்களை ஆண்ட ஒரு பேரரசன், அவன் அந்த அரசாங்கத்திலே உயர்ந்த ஒரு பதவியிலே பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் உயர்ந்தவனாக மேற்பட்டவனாக நம்ம எப்படியாக பார்க்குறோம், ஒரு சீஃப் செக்ரட்டரின்னு சொல்கிறோம், இல்லை ஜனாதிபதி பாரு, ஒரு பிரைம் மினிஸ்டர் பாருங்கள், அந்த அளவுக்கு தானியேல் என வந்து உயர்த்தப்பட்டான் என்று நம்ம பார்க்கிறோம் புரியுங்களா. பாருங்கள், தானியேல் எப்படிப்பட்ட 4 ராஜாக்களிங்கிலே நேபுகாத்நேசர் என, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பெரிசிய ராஜாவுக்கு பக்கம் தரியசு சைரசு என பெல்சாசர், இப்படிப்பட்ட 4 ராஜாக்கள் அவருடைய ஆட்சி காலங்களிலே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், உயர்ந்த ஸ்தானத்திலே என ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே தானியேல் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வகித்தவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அதனால் தான் ராஜா சொல்கிறார் தானியேல் 6:20 தரி ராஜா கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை
சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் இருந்தாரே என்று தானியேலை கேட்டான். ராஜாவையே ஒரு தாக்கத்தை ராஜாவே சொல்றார், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தானியேல் என்று ராஜா சொல்கிற அளவுக்கு அவன் எடுத்த அந்த தீர்மானம் பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் பிரியமான தாசனே என்று சொல்லி, நீ மிகவும் பிரியமானவனே என்று சொல்லி தானியேல் புத்தகத்தில் மூன்று முறை தானியேலை குறித்து, தானியேல் 9:23, தானியேல் 9:23, தானியேல் 10:11-19, கிரேட்லி பிலவட் மேன், நீ மிகவும் பிரியமானவன் என்று தானியேலை குறித்து மூன்று முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தானியேல் எப்படிப்பட்டவனாக வாழ்ந்தான் என்றால், விசுவாசத்தில் அவன் எவருங்க, எனக்கு 10 நாள் கொடுங்க, நாங்கள் இந்த ராஜாவோட போஜனத்தை நம்ம புசிக்க மாட்டோம், அவருடைய ஏன்னா காரியங்களை நாங்கள் அதை சாப்பிட மாட்டோம்னு சொல்லி ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளாக, ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை, விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டு நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு விசுவாசம், ஒரு ஃபெய்த் இருந்தது. தானியேல் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வந்து விசுவாசத்தில் உறுதியுள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அவர் பாருங்க, எங்களுக்கு வந்து அதனால் வந்து தானியோட பெயரை மாற்றினாங்க, சாப்பாடை மாற்றினாங்க, இருந்தாலும் அவர் உறுதியாக இருந்ததினாலே, விசுவாசத்திலே தானியல் உறுதியுள்ளவராக இருந்தார். ஜபத்திலே தானியல் 6:10 தினமும் 3 வேளை, ஏன்னா வந்து அவர் பாபிலோன் தேசத்திலே சிறைபிடிக்கப்பட்டு சென்றாலும் அங்கிருந்து எருசலேமை நோக்கி 3 முறை வானத்தின் அவருடைய வீட்டின் பலகனை ஜன்னலை திறந்து 3 முறை தவறாமல் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரனாய் தானியல் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 3வது பாருங்க, அவர் உற்சாகப்படுத்தினார். தன்னை மட்டுமல்ல, தன் நண்பர்களை உற்சாகப்படுத்தினார். தன் எடுத்த தீர்மானத்திலே தன் நண்பர்களை உற்சாகப்படுத்தினது மட்டுமல்ல, தன் நண்பர்களை உயர்ந்த ஸ்தானத்தில், தன் அரசாங்கத்திலே உயர்ந்த பதவியில் இருந்தால் மட்டும் போகாது, தன்னுடைய நண்பர்களையும் என்ன அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியிலே தனக்கு அடுத்ததாக அந்த பதவியிலே அவன் உட்கார வைத்தான், அவர்களுக்கும் வேலை வாங்கி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் தன்னை தீட்டுப்படுத்தாமல் காத்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால தான் தானியேல் எப்படிப்பட்டவராக இருந்தாலும், 4 ராஜாக்கள் மத்தியிலே அவர்கள் ராஜாக்களாக இருந்தாங்க, ஒரு ஏன்னா பிரதம மந்திரி அளவுக்கு அந்த உயர்ந்த அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியிலே தானியேல் உயர்த்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால தான் வந்து பார்க்கின்ற பொழுது, அது மட்டுமில்ல, தானியேல் என்ன செய்தார் பாருங்க, அவர் ஏன்னா புறஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம், அவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த காரியங்கள், நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய அந்த காரியங்கள், வருங்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை கர்த்தருக்கு தரிசனமாக ஏன்னா தரிசனத்தை தரிசனத்தின் மூலம் வெளிப்படுத்தி காண்பித்தார். நேபுகாத்நேசருக்கு அவர் சொப்பனத்தில் அர்த்தத்தை சொன்னார். ஆனால் பிற்காலத்தில் இந்த பூமியில் தானியேல் நாட்களில் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக 605 முதல் 536 வருடம் வரை, ஏன்னா பிஃபோர் கிரைஸ்ட் ஏன்னா 605-536 அந்த வருடத்தில் வாழ்ந்த தானியேல், அவருடைய காலத்திலும் அவருக்கு அப்புறமாக ஏன்னா பின்னால் கடைசி வரை இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஏன்னா வந்து இயேசு அதாவது உலகத்தில் கடைசி வரை நடக்கக்கூடிய காரியங்கள், இயேசு கிறிஸ்து 2வது வருகை எல்லாவற்றையும் அவர் ஆனால் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால தான் வந்து தானியேல் பாருங்கள், 70 வாரங்களை குறித்து தரிசனத்தை கண்டார். அது 70 வாரங்கள் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகைக்கு முன்பாக முடிந்து விட்டது. 3வது அந்த 1 வாரம் அது 1000 வருடங்களை நம்ம குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவருக்கு 1 நாள் 1 வருடத்தை போல, அதனாலே அந்த 1 வாரத்தில் அந்த கிருபை நாட்கள் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்து 2வது வருகைக்கு முன்பதாக அந்த 1 வாரம் நிறைவு பெறும். அதனாலே அப்படிப்பட்ட இந்த பூமியிலே நடக்கக்கூடிய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து அவ்வளவு தெளிவாக அந்த 70 வாரங்களிலே ஆனால் வந்து தானியேல் 9:24-27 சொல்லப்பட்ட அந்த 70 வாரத்தினுடைய தரிசனத்திலே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும், தானியேல் முதல் கடைசி வரை நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படின்னாக்கா, தானியேல் நாட்களிலே பெரிசிய ராஜா, கிரேக்க ராஜ்யம், பெரிசிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், ஏன்னா இப்படியாக பாபிலோனிய ராஜ்யம், இப்படியெல்லாம் ஏன்னா நடக்க அந்த 4 ராஜ்யங்கள் நடைபெற்று முடிந்து கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும் என்று தெளிவாக தானியேல் சொன்னார். ஹல்லேலூயா. காரணம், தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார், தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று. அதனால தான் தானியேலுக்கு விசேஷத்தாவி இருந்ததினாலே கர்த்தர் தானியேலை 4 ராஜாக்கள் மத்தியில் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள்
வந்து பாருங்க, மார்க் தீர்மானம் எடுத்தார், பின்வாங்கினார், இருந்தாலும் மீண்டுமா கிறிஸ்துவுக்காக ஏன வந்து எலும்பி பிரகாசித்து மார்க் புத்தகத்தை எழுதினார். தானியல் எடுத்த தீர்மானத்திலே இறுதி வரை உறுதியாக இருந்ததினாலே கர்த்தர் அவரை தானியலை உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தினார். அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்களும் தீர்மானம் எடுங்கள். எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்காக யாராரு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறாங்களோ கர்த்தர் அவரோடு பரிசுத்த ஆவியானவர் இணைந்து அவர்களுக்கு ஞானத்தையும் என விவேகத்தையும் என விசுவாசத்தையும் என வந்து பாருங்க பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் என வந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். அதிலே நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பதற்காக நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமீன்.